மகாராஜா சந்திரவர்தன் வாழ்க! ஒரு வீரர் என்னுடைய தந்தையின் பெயரை கூறிவிட்டு உயிரை துறந்து விட்டார். இனியும் முடியாது. நான் அவர்களுக்கு வாழ்க்கை அளிப்பேன். ஆசையை உருவாக்கி வெளியில் அழைத்து செல்வேன். அடிமையே, அடிமையே, இதற்கு முன்பு மரணத்தை இவ்வளவு அருகில் பார்த்ததில்லை போலிருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு குழப்பமாக தெரிகிறாய். கவலைப்படாதே, இதெல்லாம் சில காலம்தான். பிறகு இதுவே உனக்கு பழக்கமாகி போய்விடும். உங்களுக்கு இது பழக்கமாகிவிட்டதா என்ன? ஏனென்றால் 12 வருடங்களுக்கு பிறகும் அதே வலிதான் என் கண்களில் தெரிகிறது. நீ உண்மையைதான் சொல்கிறாய். எனக்கும் வலி இருக்கிறது. என்னுடைய சகோதரனை இந்த இடத்தில் இழந்ததுக்காக நான் வருத்தப்படவில்லை. ஆனால் அவன் அவ்வாறான மரணத்தை எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இவ்வாறான மரணத்தில் விருப்பமே இல்லை. தாய் நாட்டை காப்பாற்றும் போது வீர மரணம் அடைந்துவிட வேண்டும் என்றுதான் இங்கிருக்கும் அனைவரும் நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்களுடைய ஒவ்வொரு ரோமத்திலும் அந்த வீர ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. மரணத்தின் பயமும் கிடையாது, வாழ்வின் மீது ஆசையும் கிடையாது. வெற்றி அல்லது வீர மரணம், இதுதான் பிப்ளிவானின் நீதி. இதுதான் பிப்ளிவானின் நீதி. மரணத்தின் பயமும் கிடையாது, வாழ்வின் மேல் ஆசையும் கிடையாது, வெற்றி அல்லது வீர மரணம், இதுதான் பிப்ளிவானின் நீதியா? மரணத்தின் பயமும் கிடையாது, வாழ்வின் மேல் ஆசையும் கிடையாது, வெற்றி அல்லது வீர மரணம், இதுதான் பிப்ளிவானின் நீதி. பிப்ளிவான் சத்திரியர்களே, இது வெறும் பேச்சு மட்டுமல்ல, இதில் சக்தியும் அடங்கி இருக்கிறது. உங்கள் மனதில் புதைந்திருக்கும் ஆத்ம பலத்தை இதனால் மீண்டும் எழுப்பிவிட முடியும். இந்த இடத்தில் உருவாகும் தங்கமானது நம் எவரையும் குளிர்வடைய செய்யவில்லை. நினைத்து பாருங்கள், இந்த வேதனைகளை, இந்த அவமதிப்புகளை, நம்முடைய சுக துக்கங்களை என்றாவது ஒரு நாள் மாற்ற வேண்டாமா? உங்களுக்குள் இருக்கும் பழி தீர்க்கும் எண்ணத்தோடு என்னுடன் கூறுங்கள், மரணத்தின் பயமும் கிடையாது, வாழ்வின் மேல் ஆசையும் கிடையாது, வெற்றி அல்லது வீர மரணம், இதுதான் பிப்ளிவானின் நீதி. உங்கள் அனைவரையும் நான் இங்கிருந்து விடுவித்து விடுகிறேன். அதோடு உங்களுக்கு உங்கள் ஆசை என்னவென்று காட்டுகிறேன். இது நான் உங்கள் அனைவருக்கும் அளிக்கும் வாக்காகும். இங்கு இருப்பவர்களின் காதுகளுக்கு தீங்கு ஏற்படுத்தும் சொல்லே அந்த ஆசைதான், தெரிந்து கொள். ஒருவேளை இங்கு இருப்பவர்கள் உன் வார்த்தையை கற்பனை செய்து பார்த்தால் நம்முடைய வேதனையும் வலியும் முடிந்துவிடும் என்று நினைப்பார்கள். பிறகு தன்னுடைய வருங்காலத்தை கனவு காண ஆரம்பித்து விடுவார்கள். அப்படியான ஒருவர் உண்மையிலேயே எவரும் கிடையாது. 12 வருடங்களாக நாங்கள் செத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மை இங்கு உள்ள அனைவருக்கும் தெரியும். இன்னொன்றும் தெரியும், இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியேறவே முடியாது. அதே போல் இந்த உண்மையை நீ எத்தனை சீக்கிரம் உணர்கிறாயோ அத்தனை சீக்கிரம் உனக்கும் நல்லதாக இருக்கும். இனி உன் வாயிலிருந்து இந்த பேச்சு என்றுமே வரக்கூடாது என்று ஞாபகம் இருக்கட்டும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்கும் அளித்து விடாதே, அதை உன்னால் நிறைவேற்ற முடியாது. அக்னிமுகம் பிப்ளிவானின் மிகச்சிறந்த வாள் வீரர் அவர். அவர் வாள் வீச்சு எப்படி என்றால் அக்னியைப் போல் ஆபத்து கொண்டது, தீப்பந்தத்தை விட வேகமானது. அவர் கோபம் எவ்வளவு தீவிரமோ அதுபோல் அவர் வாள் வீச்சும் அதனுடைய பாதிப்பும் அத்தனை தீவிரமாக இருக்கும். இங்கு இருப்பவர்களுக்கு உன்னை கண்டால் பிடிக்கவில்லை, அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. ஆகையால் உன்னை நான் ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். அங்கு நீ தனிமையில் கவலை இல்லாமல் உன்னுடைய வேலையை பார்க்கலாம். அதோ அந்த குகை இருக்கிறது பார். ஆனால் அங்கு முழு இருளாக இருக்குமே, நான் எப்படி வேலை செய்ய முடியும்? அக்னிமுகா, இவனுக்கு சற்று அக்னியை எடுத்துக் கொடு, அப்போதுதான் நீ வேலை செய்ய முடியும், தங்கத்தையும் ஒழுங்காக எடுக்க முடியும்.
வேலையை ஆரம்பி. பதன் ராஜா, அவன் சிறு பாலகன், அவனை விட்டுவிடுங்கள். காலப்பறவை சுற்றுவது ஆரம்பமாகிவிட்டது. அதனால் இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு இந்த சிறுவன் இறந்து போய் விடுவான். இந்த குகைக்குள் என்னை அனுப்புவதற்கு பின்னால் பதன் ராஜாவின் திட்டம் ஏதோ இருக்கிறது. நான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும்.